அப்போது காற்று வந்து பேசத் தொடங்கியது. விலங்குகள் வாருங்கள் காற்றே வாருங்கள் என்று அன்போடு அழைத்தன. நான் தான் காற்று. இந்த உலகத்தில் உயிரினங்கள் வாழ வேண்டும் என்றால் நான் தேவை. அனைத்து உயிரினங்களும் ஏதோ ஒரு வகையில் என்னை சுவாசிக்கின்றன மற்றும் நானும் மலை வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொன்னது. பின்பு சூரியன் வந்தது. எல்லோரும் பயந்து விட்டனர். ஐயோ, சூரியன் வருகிறது, ஓடுங்கள் ஓடுங்கள், அது மிகவும் ஆபத்தானது, அது பயங்கரமாக வெப்பத்தை கொடுக்கும், நம்மை அது சுட்டெரித்து விடும் என்று அலறினார்கள். சூரியன் மிகவும் வருத்தப்பட்டு சொன்னது, தயவு செய்து நில்லுங்கள். ஆமாம், நான் வெப்பத்தை தருவேன், ஆனால் அந்த வெப்பம் உங்களை பாதுகாப்பதற்கு தான். நான் காலையில் உதிக்கும் போதும் மாலையில் மறையும் போதும் நீங்கள் என்னை பார்த்தால் அது உங்களுக்கு நல்லதாக அமையும் என்று சொன்னது. பின்னர் எல்லா விலங்குகளும் புரிந்து கொண்டன. அப்போது முயல் குட்டி ஒன்று முன்னாடி வந்து கேட்டது, அப்போ நீங்களும் நிலாவும் வட்டமாகத்தானே இருக்கிறீர்கள், ஆனால் நிலா மட்டும் ஏன் ஜில்லென்று இருக்கிறது, ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி சுடுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு சூரியன், ஆம், ஆனால் எல்லோருக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்கும், ஒவ்வொரு பண்பு இருக்கும், அந்த பண்பை நாம் நல்ல வழியில் தான் பயன்படுத்த வேண்டும், தீய வழியில் பயன்படுத்தக்கூடாது. அதே போல்தான் நானும் நிலாவும் ஒரே வடிவத்தில் வேறு பண்புகள் இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் என்னவோ பிறருக்கு நன்மை செய்வது மட்டுமே. இப்போது அனைத்து இயற்கை உயிரினங்களும் இயற்கையை பற்றி புரிந்து கொண்டனர். அனைவரும் ஒன்றாக வந்து இயற்கையை வரவேற்றனர். எல்லோரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருந்தனர். மேலும் நாங்கள் இவ்வளவு ஒற்றுமையாக இருப்பதால் தான் எங்களால் பல உயிரினங்களை காப்பாற்ற முடிகிறது, இந்த உலகத்தை சரியாக வைத்துக் கொள்ள முடிகிறது. ஒற்றுமை இருந்தால் எதையும் செய்யலாம் அல்லவா? அதே போல் எப்போதும் மனிதர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்போதுதான் நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும், அடுத்தவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும்.